അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്തുഹു. ഇസ്ലാം ശാന്തിയുടെ മതമാണ്. എന്നാൽ ഇസ്ലാമിൻ്റെ ശത്രുക്കൾ ഇസ്ലാമിനെ ലോകത്തിനു മുമ്പിൽ വെറുപ്പിൻ്റെ മതമാണ് എന്ന രീതിയിൽ തെറ്റിദ്ധരിപ്പിക്കുകയാണ്. ഇസ്ലാമിൻ്റെ ചരിത്രത്തിൽ തന്നെ എത്രയോ ഉദാഹരണങ്ങളുണ്ട്. ഇസ്ലാം ശാന്തിയുടെയും കാരുണ്യത്തിൻ്റെയും മതമാണ്. എന്നാൽ ശത്രുക്കൾ എത്രയൊക്കെ തെറ്റിദ്ധരിപ്പിച്ചാലും ഇന്നും ഇസ്ലാമിലേക്ക് ആളുകൾ ഒഴുകിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അതിൻ്റെ ഏറ്റവും വലിയ ഉദാഹരണമായിരുന്നു മോട്ടിവേഷണൽ ട്രെയിനറായ ഫാത്തിമ ശബരിമാലയുടെ ഇസ്ലാമിലേക്കുള്ള മതമാറ്റം. മക്കയിൽ വെച്ചാണ് താൻ മുസ്ലിമായി എന്നവർ ലോകത്തോട് വിളിച്ചു പറഞ്ഞത്. അതിനുശേഷം അവർക്ക് മക്കയിലെ കിസ്വത്തുന്നാനുള്ള ഭാഗ്യവും ലഭിച്ചു. എന്നാലിപ്പോൾ ഫാത്തിമ ശബരിമാലയുടെ ഒരു വീഡിയോ വളരെയധികം വൈറലാവുകയാണ്. തൻ്റെ പിതാവിനെ ഇസ്ലാമിൻ്റെ മഹത്വങ്ങളെപ്പറ്റി പറഞ്ഞുകൊടുത്തുകൊണ്ട് ഇസ്ലാമിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ് ശബരിമാല. നിങ്ങൾ ആ വീഡിയോ ഒന്ന് കണ്ടു നോക്കൂ. கருப்பா இருக்கிறவனை மதிக்கிறது இல்ல. அப்படியான உலகமா இந்த உலகம் இருக்கு. அது எப்படியெல்லாம் கோயில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி துரத்துனாங்கன்றதும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து சபரிமாலாவா இருந்த வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன். ஆனா ஃபாத்திமா சபரிமாலாவாக மாறினதுக்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் அப்படி என்ன கொண்டாடுறாங்க. என்னை ஒரு சகோதரியா அவ்வளவு தங்கமா தாங்கிக்கிறாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற அளவுக்கு பாத்துக்கிறாங்க. உங்களையும் வந்து என்ன சொல்றது, அழகர் சாமியா இருக்க நீங்க அப்துல்லா அழகர் சாமியா தொப்பி போட்டு பள்ளிவாசலுக்கு ஜம்முன்னு போய்கிட்டு வந்துகிட்டு அங்க இருக்க பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக்கிட்டு நீங்க வந்துருங்க வந்துருங்க. உங்களையும் இங்க இருந்து துரத்துன மாதிரி இல்லாம தங்கமா தாங்கக்கூடிய சமூகம். என்னை எப்படி தாங்கினாங்களோ இல்ல இல்ல, அம்மாவும் வந்துடுறாங்க. அம்மா வந்து கலையரசி இல்ல போட்டுருவாங்க. ஆமா, அதனால நான் என்ன சொல்லிட்டேன், அம்மாட்ட அம்மா நீங்க கதீஜா கலையரசியா மாறி வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதான் இங்க பாருங்க, அந்த மண்ணுக்கு தான் போறோம். நான் என்ன சொல்றேன், அம்மா வந்து கதீஜா கலையரசியா மாறி வந்துடட்டும், நீங்க அப்துல்லா அழகர் சாமியா தொப்பி போட்டு வந்துருங்க. நம்ம வந்து இறைவனை நேரடியா நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை பெறுவோம். சரியாப்பா, நம்ம வந்து எங்க கதீஜா கலையரசியும் அப்துல்லா அழகர் சாமியும் ஃபாத்திமா சபரிமாலாவோட வந்துடுறாங்க. என்ன சொல்றீங்க? சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், திருக்குரிய இறைவன் ஒருவனே. சொல்லுங்க, இறைவன் ஒருவனே, வேறு இறைவன் இல்லை. சரியா? முகம்மகள் நாயகம், நபிகள் நாயகம், எங்களது தலைவர். சரியா? அவர் இறைவனின் தூதராவார். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாஷா அல்லாஹ், இறைவன் இதற்கான எல்லா புரிதலையும் உங்களுக்கு தருவான். எதுக்குமே கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும்பா. தன்னுடைய பிதாவினோட இஸ்லாமிலே மகத்துவத்தை பற்றி பரஞ்சு கொடுக்கையான ஃபாத்திம சபரிமால. இஸ்லாமிலேக்கு தன்னுடைய பிதாவினை ക്ഷണിക്കുകയാണ്. പിതാവിനോട് അബ്ദുള്ള എന്ന പേര് സ്വീകരിക്കാനും തൻ്റെ മാതാവിന് ഖദീജ എന്ന നാമം നൽകി ഇസ്ലാമിലേക്ക് കൊണ്ടുവരുവാനും ഫാത്തിമ തൻ്റെ പിതാവിനോട് പറയുകയാണ്. എത്ര സുന്ദരമായ കാഴ്ചയാണല്ലേ. ഇസ്ലാമിനെ പറ്റി ഇല്ലാ കഥകൾ മെനഞ്ഞ് ഇസ്ലാമിനെ ഇല്ലാതാക്കാൻ ശ്രമിക്കുന്നവർക്കുള്ള, പ്രത്യേകിച്ച് സംഘപരിവാർ ശക്തികൾക്കുള്ള മറുപടി കൂടിയാണ് ഈ വീഡിയോ. അള്ളാഹു സുബ്ഹാനഹു വ തആല നാം എല്ലാവരെയും ഇസ്ലാമിൽ അടിയുറച്ച് വിശ്വസിക്കുന്ന വിശ്വാസികളുടെ കൂട്ടത്തിൽ ഉൾപ്പെടുത്തി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമീൻ. ഈ വീഡിയോ നിങ്ങളിലേക്ക് എത്താൻ കാരണമായവർക്ക് വേണ്ടി പ്രത്യേകം ദുആ ചെയ്യണമെന്ന് ഓർമ്മപ്പെടുത്തി ഇൻഷാല്ലാ മറ്റൊരു വീഡിയോയുമായി നമുക്ക് പിന്നീട് കാണാം. ദുആ വസിയത്തോടെ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്തുഹു.